வணக்கம். இன்றைக்கி மலேசியாவுக்கு இ விசா ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த விசா வந்து சிங்கிள் என்ட்ரி விசா. இதோட வேலிடிட்டி 3 மந்த்ஸ். மேக்ஸிமம் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணலான்னா 30 டேஸ் மலேசியாவில் ஸ்டே பண்ணலாம். இதுக்கு முன்னாடி மலேசியன் கவர்மெண்ட் வந்து இஎன்ட்ரி அப்படின்ற ஒரு விசாவும் ஆக்சுவலாக கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 15 டேஸ் வேலிடிட்டி. போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் அந்த விசா வந்து அவங்க இன்னும் ரெசீவ் பண்ணலை. ஸோ நமக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் இ விசா தான். இந்த இ விசா அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 157 மலேசியன் ரிங்கிட் பே பண்ணோம். நம்ம கன்வர்ஷன் ரேட் அதாவது ஜூன் 2022 இருந்த கன்வர்ஷன் ரேட் படி நமக்கு ஒரு 2800 ரூபீஸ் பர் அப்ளிகண்ட்டுக்கு ஆச்சு. நீங்கள் இதே இது ட்ராவல் ஏஜென்ஸில் நான் கேட்டு பார்க்கும்போது அவங்க மினிமம் 4000 to 5000 ரூபீஸ் கோட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு எது பெட்டரோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக தான் இருக்கணும். 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ்னால் மேக்ஸிமம் நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இப்போ இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50x35 cross mm இருக்கணும். கண்டிப்பாக ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தான் பின்னாடி இருக்கணும். உங்களோட காது ரெண்டும் கண்டிப்பாக விசிபிளாக நல்லா இருக்கணும். அப்புறம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணால் ஷோல்டர் வரைக்கும் இருந்தால் போதும். அப்புறம் முக்கியமாக வந்து நீங்கள் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குற ரெக்குவயர்மெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஃபோட்டோ டேக்கன் வித்தின் 3 மந்த்ஸ், ஸ்டூடியோவில் தான் எடுத்துருக்கணும், செல்ஃபி எல்லாம் எடுத்துருக்கக்கூடாது, ஒயிட் பேக்ரவுண்டாக இருக்கணும். அப்புறம் நான் சொன்ன அதே தான், நோ பார்டர் ஃப்ரேம் இருக்கக்கூடாது. ஸோ மோஸ்ட்லி ஸ்டூடியோவிலே கரெக்டாக சொன்னீங்கன்னா எடுத்துருவாங்க, பட் ஜஸ்ட் மேக் ஷுர் அவங்க வந்து உங்களோட காதை வந்து கவர் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ் பிளர்டாக இருக்கக்கூடாது, டில்ட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப பின் அதிகமாக ஒயிட் பேக்ரவுண்டும் தெரியக்கூடாது, கம்மியாகவும் தெரியக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கணுன்றதுக்கான ரெக்குவயர்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாஸ்போர்ட்டோட ஸ்கேன் காப்பீஸ். பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடோட ஸ்கேன் காப்பீஸ் வேணும். இந்த காப்பீஸ் எவ்வளோ எப்படி இருக்கணுன்றதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. பேசிக்காக என்னென்னா வந்து பாஸ்போர்ட் எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேஜ் இருக்கும். இங்கே நம்ம வந்து நம்ம அரசாங்கத்தோட சிம்பிள் போட்டிருக்கோம். நமக்கு வந்து இந்த பேஜ் மட்டுமே ஆக்சுவலாக போதும், பட் ரெண்டே சேர்த்து தான் உங்கள்கிட்ட இருக்குனாலும் அதுவும் வந்து அப்ரூவ்டு தான். இங்கே வந்து சைஸ் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல, பட் 2 MBக்கு அதிகமாக இருந்தால் அப்லோட் பண்ணும்போது சைஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து நீங்கள் எடுக்கிற ஸ்கேன் காப்பீஸோட சைஸ் வந்து லெஸ் தென் 2 MB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி ஜேபேக்காக போட்டிங்கன்னா 2 MB கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவோ இல்லை இந்த மாதிரியோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கிறது இப்போ நீங்கள் ஜெராக்ஸ் ஷாப்லலாம் கொடுத்தது அதுலன்னா நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஜெராக்ஸ் மிஷினில் கொடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் உங்களுக்கு டில்ட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இமேஜஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிளட்டாக ஸ்கேன் பண்ணிடாதீங்க, ஹாஃப் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ். இதே மாதிரி தான் உங்களுக்கு பேக் சைடு இருக்கிற இன்ஃபர்மேஷனும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கிளியராக. தேவைப்பட்ட டாக்குமெண்ட் ரவுண்ட் ட்ரிப் ஃப்ளைட் டிக்கெட்ஸ், அதாவது நம்ம மலேசியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுல வந்து மலேசியா விட்டு வெளில வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் இப்போ மல்டிபிள் ஃப்ளைட் டிக்கெட்ஸாக இருக்குன்னா அதோட மெர்ஜ் பண்ணி ஒரு சிங்கிள் கன்சாலிடேட்டட் PDF-ஆக வச்சுக்கோங்க, அதை தான் அப்லோட் பண்ணணும். நம்ம பார்க்க போகிறது வந்து கன்சாலிடேட்டட் PDF ஆஃப் ஆல் ஹோட்டல் ஸ்டேஸ், அதாவது நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களோ மலேசியாவில். இப்போ மல்டிபிள் ஹோட்டல்ஸில் இப்போது கோலாலம்பூரில் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணுறீங்க, லங்காவில் 2 நாள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த ஹோட்டலெல்லாம் ஸ்டே பண்ணுறீங்களோ எல்லா ஹோட்டலோட கன்சாலிடேட்டட் PDF-ஐ வந்து மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் நமக்கு தேவைப்படுற எல்லா டாக்குமெண்ட்ஸும். ஸோ இதில் ஃபஸ்ட் 4 பாயிண்ட்டும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸ்டாம்ப் ஆஃப் லாஸ்ட் விசிட் கண்ட்ரி. நீங்கள் இதுக்கு முன்னே உங்களோட பாஸ்போர்ட்டில் வந்து ஆல்ரெடி நீங்கள் எதுக்காவது ஒரு கண்ட்ரி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ஸ்டாம்ப் பண்ணியிருப்பாங்க, அந்த பேஜையும் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இது புது பாஸ்போர்ட்டாக இருந்தாலோ இல்லைனா நீங்கள் இப்போ மறுபடியும் ரினியூ பண்ணி வாங்கியிருந்தாலோ உங்களுக்கு அதில் எந்த கண்ட்ரிஸோட ஸ்டாம்பிங்கும் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, அதை நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. அப்புறம் வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் கிட்ஸ் பிலோ 12 இயர்ஸ், 12 வயசுக்கு கீழே இருக்கிற எந்த குழந்தைங்களாக இருந்தாலும் அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்ரி. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷனை ஆக்டிவேட் பண்ணியிருக்கக்கூடிய டெபிட் இல்லை கிரெடிட் கார்டு, இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி 2 மினிட்ஸ் ஆச்சு. இன்டர்நெட் பேங்கிங்கில் லாகின் பண்ணோன்னே ஜஸ்ட் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணாலே 2 மினிட்ஸில் ஆக்டிவேட் ஆகிடும்.
அப்புறம் எல்லா அட்ரஸஸையும் கையில் ஹேண்டியாக வச்சுக்கோங்க, ஸோ அதை டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம டைப் பண்ணும்போது பக்கத்துலேயே ஒருத்தரை வச்சுக்கோங்க, யாராச்சும் ஒருத்தர் நம்ம டைப் கரெக்டாக தான் டைப் பண்ணியிருக்கோமோ அப்படின்றத ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம டைப் பண்ணும்போது நம்ம பண்ணுற மிஸ்டேக் நமக்கு வந்து தெரியவே தெரியாது. அங்கே 5 தான் இருக்கும், பார்த்தா நம்ம 8 டைப் பண்ணிகிட்ருப்போம், ஆனால் நம்ம ரீட் பண்ணும்போது ஒரே மாதிரியே நமக்கு தோணும். ஸோ எப்போயுமே வந்து இப்போ 2வது டைம் வெரிஃபை பண்ணுறதுக்கு வேறு யாராவது ஒருத்தர் வந்து வெரிஃபை பண்ணிக்கட்டும் நம்ம பாஸ்போர்ட்டோட நம்பர்லாம் டைப் பண்ணும்போது. அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் மலேஷியன் இவிசாவோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மலேஷியன் இவிசா ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் என்ட்ரியே வந்து மலேசியன் கவர்மெண்டோட சைட் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் மலேசியன் கவர்மெண்டோட சைட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ யூசராக ரிட்டர்னிங் யூசரான்னு கேட்கும். ஆல்ரெடி லாகின் வச்சுருந்தீங்கன்னா ரிட்டர்னிங் யூசர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நியூ யூசர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ யூசருக்கு வந்து நீங்கள் கிவன் நேம், சர் நேம் இதெல்லாமே பாஸ்போர்ட் பார்த்து டைப் பண்ணுங்கள். பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் நேம்லாம் இருக்காது, கிவன் நேம் தான் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. நானே இன்றைக்கி தான் நோட் பண்ணேன். ஸோ அந்த கிவன் நேம் கொடுத்துருக்க இடத்துல என்ன இருக்கோ அதை டைப் பண்ணுங்கள். சர் நேம் கொடுத்துருக்க இடத்துல என்ன இருக்கோ அதை டைப் பண்ணுங்கள். நேஷனாலிட்டி இந்தியன், பாஸ்போர்ட் நம்பர். பாஸ்போர்ட் நம்பர்லாம் டைப் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் வெரிஃபை பண்ண சொல்லுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் வந்து நீங்கள் கரெண்டாக எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அந்த லோக்கல் அட்ரஸ் கொடுத்தாலே போதும். நாங்கள் லோக்கல் அட்ரஸ் தான் கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிடுங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணோன்னா நமக்கு வந்து உங்களோட இமெயிலுக்கு நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயிலுக்கு ஒரு ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதான் அந்த இமெயில். ஸோ வெரிஃபை யுவர் அக்கௌண்ட்னு இருக்கும், அந்த கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்கிறதுல இருக்கிற லிங்க்கை காப்பி பண்ணிட்டோ இல்லை கிளிக் பண்ணியோ நீங்கள் அந்த லிங்க்கை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, இந்த கேப்சரில் மிக்ஸ் ஆஃப் அல்ஃபபெட், அதாவது நம்மளோட கேப்ஸ் இல்லை ஸ்மால் ரெண்டு கலந்து தான் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக டைப் பண்ணால் கூட சம்டைம்ஸ் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் யூஸ் பண்ணி அப்புறமா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ அப்ளை நவ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நம்ம டூரிஸ்ட் விசான்றதுனால டூரிஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அவங்களே ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஆல்ரெடி அட்டாச் பண்ணியிருந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே தான் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். பாஸ்போர்ட்டோட சாரி ஃபஸ்ட் பேஜ், அப்புறம் பாஸ்போர்ட்டோட பேக் சைடு. முக்கியமாக அந்த என்ன பேஜாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஓல்டு பாஸ்போர்ட்டோட நம்பரோட இடத்துல ப்ரிண்ட் ஆகிருக்கும், அதை நீங்கள் வந்து அந்த பேஜ் தான் இது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளைட் டிக்கெட், ரவுண்ட் ட்ரிப் ஃப்ளைட் டிக்கெட், அக்காமடேஷன். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சின்னா, எக்ஸிட் அண்ட் என்ட்ரி ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு கண்ட்ரியை விசிட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அந்த மாதிரி டைமில் என்னென்னா, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸோ இல்லைன்னா பேஸ்லிப் ஒரு 3 மந்த்ஸோ நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நீங்கள் வந்து யூ வில் பி ரிட்டர்னிங் டு யுவர் ஓன் கண்ட்ரின்னு. எல்ஸ் அங்கேயே டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு ஸ்டே பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரி எந்த வித டவுட்டும் இருக்காது. அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணலனா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் அவங்க நெக்ஸ்ட் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க ஏதாச்சும் டாக்குமெண்ட் வேணும்னா, அந்த டைமில் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். பட் ஹேண்டியாக இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிவிடுங்க. நாங்கள் அப்லோட் பண்ணலை. எங்களுக்கு லாஸ்ட் நாங்கள் தாய்லாந்து விசிட் பண்ண கண்ட்ரியோட ஸ்டாம்ப் இருந்துச்சு, அதை நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி விசா தான் இது, பர்பஸ் ஆஃப் ஸ்டே டூர். இங்கேயும் ஆக்சுவலாக ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எந்த இடத்துல உங்களோட கிவன் நேம் இருக்கும் சர் நேம் இருக்குன்னு. ஸோ அதை பார்த்துட்டு கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இப்போ டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2020 சூஸ் பண்ணுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எதுவும் கேட்கலை. இன்கேஸ் இப்போ நான் மாற்றுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 ஜனவரிக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்குலாம் வந்து பர்த் சர்டிஃபிகேட் கேட்குது. ஸோ 12-12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களா இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் இந்த இடத்துல, இல்லைனா இந்த இது உங்களுக்கு காட்டாது. அப்புறம் ட்ராவல் டாக்குமெண்ட் வேறு ஒன்றும் பாஸ்போர்ட் நம்பர் தான். ஸோ கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்கள். இஷ்யூ டேட் என்ன, எக்ஸ்பைரி டேட் என்ன, அட்ரஸ் இன் மலேசியா, இங்கே தான் அட்ரஸ் இன் மலேசியா, இங்கே கரண்ட் லோக்கல் அட்ரஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு
ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இந்த இடத்துல இந்த பிக்சல் பிக்சலாக இருக்கு இல்லையா, இந்த பிக்சல்லாம் தெரியாத மாதிரி நீங்கள் ஒயிட் மட்டும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ தான் ஆக்சுவலி சூஸ் பண்ணி வைக்கணும். ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணி அங்கே இங்கே பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சிங்கன்னா அது உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கும். ஃபோட்டோவை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் காப்பியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு டைம் வேலிடேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஓகே, இந்த பேஜுக்கு போயிடும். இங்கே மறுபடியும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வேலிடேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட், அக்காமடேஷன், லாஸ்ட் லிஸ்ட் கண்ட்ரி எல்லாம் நீங்கள் அப்லோட டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். மறுபடியும் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம், அதையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பே பண்ணுற பேஜுக்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தேவைப்படுறது 156.24 மலேசியன் ரிங்கிட். ஸோ இதை தான் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் ஆக்டிவேட் பண்ண டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு வழியாக பே பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் உங்களோட இமெயில் ஐடிக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அப்புறம் திருப்பி நீங்கள் வந்து லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட என்ட்ரி அதில் ப்ராசஸிங் இருக்கும். நீங்கள் அப்ளை நான் மறுபடியும் கொடுத்துட்டு நீங்கள் இன்னொரு அப்ளிகண்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.